யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ப கேன்சரால பாதிக்கப்பட்ட தன் தந்தையும் சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்ட தன் தாயும் தொடர்ந்து சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசிகளில் செஞ்ச உணவை சாப்பிட்டதால இப்போ அவங்க ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்த மகன் திரு கார்த்திக் இந்த பலன் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற நோக்கத்துல விவசாயிகள் பலரை சந்திச்சு 25க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசிகள் மற்றும் சிறுதானியங்களை வாங்கி தினமும் விதவிதமா இட்லி தோசை இடியாப்ப வகைகளை சென்னை வரதராஜபுரம் மணிமங்கலம் ரோட்டில் இயங்குகிற தன்னோட உணவகமான ஆஸ்க் மில்லட்ஸ் மூலமா கொடுத்துட்டு வராரு. காலை மாலை மட்டும் இயங்குற இந்த உணவகத்தை வயதான காலத்திலும் ரொம்ப உற்சாகமா நடத்துறாங்க திரு கார்த்திக் அவர்களோட தாயும் தந்தையும். அட் எ டைம் ஒரு 20-30 ரைஸ் நான் வந்து ஸ்டாக் வச்சிருப்பேன். அது ரொட்டேஷன் பேசிஸ் தான் நான் வந்து எடுத்துருவேன் ஒரு ஒரு நாள். இப்போது யாராச்சும் விரும்பி ரொம்ப விரும்பி கேட்டாங்கன்னா அடுத்த நாளே நான் ஒருத்தர் வந்து கேட்டாலே போதும் எனக்கு, நான் அடுத்த நாளே அதை மூங்கில் எடுத்து போட்டுருவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பர்டிகுலராக முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குருவை காட்டையானன்னு சொன்னால் அப்படி ஒரு அரிசியாக என்னதுன்னு கேட்பாங்க. பட் அதை நான் வந்து தோசையை கொடுக்க ஆரம்பித்த உடனே இன்றைக்கி கருங்குருவை இருக்கா இன்றைக்கி மூங்கில் அரிசி இருக்கான்னு நிறைய பேர் வந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. மூங்கில் அரிசி தோசை, கருங்குருவை தோசை, காட்டியான தோசை, பூங்கார் தோசை, புடக்கத்தான் தோசை, அப்புறம் மடுமுழுங்கி தோசை, குழியடிச்சான் தோசை, அப்புறம் வந்து பச்சை பயிறு தோசை, தோசை வெரைட்டிஸ் எல்லாமே போட்டிருக்கோம். கொள்ளு தோசை, கொள்ளு இட்லி எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். வாரம் எது எது நமக்கு வந்து எது எது உடம்புக்கு நல்லதோ அதெல்லாம் தேடி பிடிச்சி பண்ணிட்டுருக்கேன். இந்த வாரம் ஸ்பெஷல் பார்லி இட்லி ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஒரு யூனிக்காக பண்ணணும், அதே டைம் வந்து அதாவது காஸ்ட் வந்து இதுவாக இருக்கணும், மெயினாக வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அதே டைம் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகணும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்து நான் சாப்பிட சாப்பிட அதோட இந்த பாரம்பரிய அரிசி இதெல்லாம் சாப்பிட்டோன்னே எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து ரெக்கவர் நான் எல்லாருமே ரெக்கவர் ஆகணும் எங்கள் வீட்டில். அதை வந்து வெளியில் கொடுக்கணுன்ற ஒரு ஆசை. ஸ்டில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சிவப்பு சோளம் இட்லி, இது சிவப்பு சோளம் இடியாப்பம், இது ராகி இடியாப்பம், ராகி இட்லி, மூங்கில் அரிசி இட்லி, இது எல்லாம் இது வெள்ளை நார்மல் ஒயிட் இடியாப்பம். இட்லி எவ்வளோ? மூங்கில் அரிசி இட்லி வந்து நான் 15 ரூபீஸ் தான் தரேன் இங்கே இப்போது. அதே மாதிரி இந்த சிவப்பு சோளம் எல்லாமே 15, ராகி 15. இன்னும் நான் வந்து இந்த அரிசிலேயே முள்ளன் கைமன் ஒரு அரிசி இருக்குது, கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நான் பொங்கல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையில். சரி, பொங்கல் வந்து பண்ணலாம். பொங்கல் வந்து நாங்கள் பண்ணுறதுனா டால்டா போட மாட்டோம். நம்ம வந்து இந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் டேஸ்ட்டாகவும் கொடுக்கணும், குவாலிட்டியாகவும் கொடுக்கணும். இதுதான் எங்களோட கான்செப்ட். என்னோட ஃபாதர் வந்து கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆகியிருந்தார், லிம்போமான்ற கேன்சர். ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டும் போயிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா கீமோ கொடுக்குறோம், அவர் உடம்பு தாங்கிச்சுன்னா நாங்கள் அவரை காப்பாற்றிடலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸும் பாரம்பரிய அரிசி அப்புறம் வந்து இந்த மில்லட்ஸ் சிறுதானியம் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு 5-6 கீமோதெரப்பி கொடுத்தாங்க, அவர் உடம்பு தாங்கிச்சு, வெயிட்டு கொஞ்சம் குறைஞ்சாரு. அதுக்கப்புறம் கேன்சர்லேருந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி இப்போ வந்து அவர் ஷாப்பில் வந்து இதில் உட்காருவார், மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்துக்கிறாரு, அவர் தான் மெயினாக வந்து ஷாப்பை பார்த்துக்கிறாரு. நான் எப்போவுமே நீங்கள் பார்க்குறீங்களே, நான் எப்படி இருக்கேன், எல்லாம் டயபெட்டிக் இருக்குது அவருக்கு வந்து, கேன்சர் வந்து அவர் க்யூர் ஆனவர், அப்புறம் பக்கவாதம் வந்து அவர் க்யூர் ஆனவர். அவர் எங்களுக்கும் வந்து நரம்பு வியாதியெல்லாம் இருக்குது, இருந்தாலும் ஃபுல் டேவும் நாங்கள் வந்து ஆக்டிவாக இருப்போம். எதனால் நம்ம சிறுதானியத்தில் தான், அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட அருமையாக தெரியும். ஆறு கீமோ போனவன் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நான் நின்று பேசுகிறேன்னா மில்லட்ஸ் உணவு எல்லா சிஸ்டமும் அதை நார்மல் ஆக்கிடும். அவள் நேச்சுரலாக உங்களுக்கு வேண்டிய சப்ளிமெண்ட்லாம் அதில் இருக்குது, விட்டமின்ஸ் மினரல்ஸ். இப்போ இந்த டைமில் யாரும் மில்லட்ஸ் இருக்க டைமும் இல்லை, வீட்டில் எங்களுக்கெல்லாம் செய்யவும் டைம் இல்லை. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இங்கே வந்து பியூராகவே பண்ணுறாங்க எல்லா மில்லட்ஸுமே. நானே டைரெக்டாகவும் பார்த்தேன், நான் எல்லாமே ஹைஜீனிக்காக இருக்குது, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, ரீசனபிள் ப்ரைஸு. ஒன்று டைம் இருக்கிறதுல அது பொறுமை இருக்கணும், செய்கிறதுக்கு வந்து பொறுமை இருக்கணும். மெயினாக சிறுதானியத்தை பொறுத்த மட்டும் இல்லை, அது ரொம்ப டஃப், ஏன்னா ஊற வைக்கணும், அது சீக்கிரமாக ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும், எல்லா ப்ராசஸும் இருக்குது. அதை நான் வந்து சிம்பிளாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு இதில் நான் பண்ணிகிட்ருக்கோம்.
இதே விதமாக நம்மளுக்கு சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாரம்பரிய அந்த இது நம்மளுக்கு மறுபடியும் அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும் உங்களுக்கு இந்த ரைஸு. நானே இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட கேட்டு அந்த ரைஸ் பேக் நான் வாங்கியிருக்கேன் என் வீட்டுக்கு. ரத்தசாலி இது மடுமுழுங்கி அது பேர். சில இதெல்லாம் வாயிலே வராது, அதெல்லாம் வந்து தேடி தேடி நான் போய் எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து தோசை பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷாலிட்டி வந்து பேம்பு ரைஸில் நாங்கள் வந்து தோசை பண்ணி தருவோம். இந்த ட்ரைப்ஸ் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து தருவாங்க, அதை அதில் தோசை போட்டு தரேன். அந்த தோசை வந்து குழந்தைங்க வந்து அப்படி தோசை விரும்பி சாப்பிடலாம். அதேமாதிரி சிவப்பு சோளம் அது பார்த்திங்கன்னா சிவப்பு சோளம்ன்றது வெள்ளை சோளம், சிவப்பு சோளம்ன்றது குட்டி குட்டியாக இருக்கும். அந்த சிவப்பு சோளத்தில் வந்து நான் இட்லி பண்ணி தந்தால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், குழந்தைங்க அப்படி எதுவும் சட்னி சாம்பார் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெள்ளையாக இருக்கிறது தான் சாப்பிட்றாங்க. ஸ்டில் யாருமே கன்வெர்ட் ஆகலை, நிறைய பேர் பயப்படுறாங்க ஏதாவது ப்ரௌனாக சாப்பிட்றது சிவப்பாக சாப்பிட்றது, அது குழந்தைங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. உணவே மருந்து, மருந்து உணவு. அதை வந்து கரெக்டாக நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கான பெனிஃபிட்டும் கிடைக்கும். இப்போ நீங்களும் வந்து நிறைய விதவிதமாக செஞ்சு இங்கே என்கிட்ட தான் சாப்பிடணும் இல்லை ரெசிபி எடுத்து கூட பண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வந்து டெஸ்ட் பண்ணி தான் வீட்டில் டெஸ்ட் பண்ணி எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து 6 மந்த்ஸ் பேபிலேருந்து கொடுத்து பழக்கி தான் நான் வந்து இதை கொண்டு வந்திருக்கேன். எங்கள் பேரங்கள்லாம் இதை தான் சாப்பிட்டு வளர்ந்தாங்க, வளர்ந்துட்டுருக்காங்க. இப்போது என் குழந்தை என்ன சாப்பிட்றனோ அதுதான் வெளில போகணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் வந்து இங்கே நான் வச்சுருக்கேன் என்னோடய ரெஸ்டாரண்ட்டில். இதுதான் மெயின் கான்செப்ட் சொல்லப்போனால். இந்த ஷாப்போட பேர் ஏஎஸ்கே, என்னோடய பையன் பேர் ஆதித்யா சாய்கிருஷ்ணா. ஸோ அந்த குழந்தை என்ன சாப்பிட்றனோ அதுதான் வெளில போகணுன்றது மெயின் கான்செப்ட். 60 தோசையை நான் சாப்பிட்டேன். ஸோ நார்மலாக சாப்பிட்றத விட இங்கே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ற மோட்டிவில் தான் நான் சாப்பிட்டேன். இந்த 60 தோசை வந்து முதல் முறையாக சாப்பிட்றேன், நல்லா இருந்துச்சு. சட்னி சாம்பாரே தேவையில்ல, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், அந்தளவு சுவையாக இருந்தது. நார்ச்சத்து நிறைய இருக்கிறதால பசியும் அவ்வளோ தூரம் எடுக்காது. 2-4 சாப்பிட்ற இடத்துல 2 சாப்பிட்டா போதும். நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்தால் தான் அதை பற்றி நமக்கு தெரியும். அனுபவபூர்வமாக உணர்ந்து நாங்கள் 10 இதோட வந்து நாங்கள் வாழ்க்கை நடத்திட்டுருக்கோம். சிறுதானியத்தோடு எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாள் 2 சாப்பிட்டு எனக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சு சரியாயிடுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது மேஜிக் கிடையாது. 1-2 அது ஊறணும் உடம்புல. அது ஊற உங்களுக்கு வந்து இம்யூன் பவர் உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதோட பலன்களை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். சிறுதானியத்தை வந்து அவங்க யங் ஜெனரேஷன் கொண்டு போகணுன்றது தான் ஒரு முயற்சி. அவருக்கு வந்து 70 ஆகுது, எனக்கு வந்து 64 ஆகுது. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து விடாமல் போராடிட்டு இருக்கோம், உழைச்சிட்டு இருக்கோம். எப்படி இதை எடுத்துகிட்டு போனோம்? நிறைய நோய். ஒன் ஆஃப் த இது என்னென்னா மைதாவும் நோ எங்கள் கடையில். அப்போது இட்லி தோசை பூரி பொங்கல், பொங்கலில் வந்து நோ டால்டா, அகெயின் பியூர் கீ தான் நான் எடுத்து வருவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க மாவரிசியில் பொங்கல் சாப்பிட்டு டால்டாவும் மாவரிசியும் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது பொங்கல் சாப்பிட்டுல தூக்கம் தான் வரும். ஆனால் என் கடையில் நிறைய பேர் வந்து பொங்கல் சாப்பிட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ மில்லட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் 15 ஸ்டார்ட் ஆகும். 15-20 மாப்பிள சம்பா, பூங்கார், கைக்குத்தல் அரிசி, அப்புறம் வந்து காட்டியானம், கருங்குருவை, இந்த மாதிரி பெரிய லிஸ்ட்டு நிறைய சிவப்பு சோளம்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது. இதெல்லாம் வந்து இட்லி பண்ணித்தரும். அதேமாதிரி சோடா உப்பு போட மாட்டோம், கண்டிப்பாக சோடா இல்லாதது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கொஞ்சம் அந்த கஷ்டப்பட்டு தான் ஃபெர்மெண்டேஷன், நேச்சுரல் ஃபெர்மெண்டேஷன் கரெக்டாக பண்ணிட்டோம்னா எங்களுக்கு இட்லி கரெக்டாக வந்துடும். ஆனால் சில டைம் அந்த இது இருக்குது. ஆனால் சோடா உப்பு சுத்தமாக நாங்கள் வந்து போட மாட்டோம். எல்லா கடையிலும் கிடைக்கிற மாதிரி தான், ஆனால் என் கடையில் வந்து மில்லட்ஸ்லாம் நான் பண்ணித்தரேன். ஸோ ரேட் வந்து இங்கே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் இது மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்க்கிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான இடம் தான் இருக்குது. ஸோ ரேட் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. லஞ்ச் போட்டுக்கிட்டு இருந்தால் ஸ்டாப் பண்ணிட்டேன். லஞ்ச் வந்து எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லை இந்த ஏரியாவில். அண்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இடியாப்பம். சிறுதானியத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணது வந்து சிவப்பு சோளம், அப்புறம் வந்து சிவப்பு அரிசி, அப்புறம் வந்து ராகி. இது மூணும் நாங்கள் வந்து இடியாப்பம் போட்டு கொடுத்துருக்கோம். கூட வந்து குருமா, யாராச்சும் எப்பயாச்சும் தேங்காய் பால் கொடுத்துருக்கோம். வடகறி பண்ணி கொடுப்போம். என்னால் செக் என்னை வந்து பண்ண முடியல, ஏன்னா அது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம், செக்கும் கொடுத்தோம். பட் எங்களுக்கு அந்த காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது பண்ண முடியல, அது மேட்ச் பண்ண முடியல. எனக்கு வந்து என்ன ஆசைனா இங்கே இருக்கிற இந்த ஃபார்மர்ஸ் நம்ம ஊரில் என்னென்ன பண்ணுறாங்களோ அந்த அரிசியில் எல்லாமே பண்ணி கொடுத்துடணும். சிறுதானியம் வந்து மார்க்கெட்டில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 200-300 அந்த மாதிரி வித்துக்கிட்டுருக்காங்க ஒரு கிலோவுக்கு. டிமாண்டுன்னு சொல்லி அதை விற்கிறாங்க, அது வந்து டிமாண்டே கிடையாது.
அதை நான் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து டைரெக்டாக எடுக்கிறதுனால எனக்கு வந்து ஈஸியாக நான் வந்து அதை எடுத்து வர முடியுது, காஸ்ட் எஃபெக்டிவாக இதுலையும் என்னால் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்க முடியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு பர்சனலாக நான் வந்து இதில் இறங்கி நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஹாலிடே, எனக்கு நான் எல்லாம் போய் எல்லா ஃபார்மர்ஸையும் போய் பார்த்துட்டு இங்கே வந்து நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த ஃபார்மர்ஸ்க்கும் பெனிஃபிட் இருக்கணும், சாப்பிட்றவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், எனக்கும் பெனிஃபிட் இருக்கணும், இதுதான் என்னோடய கான்செப்ட். ஆனால் நான் கமர்ஷியலாக இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகலை இதில் வந்து, ஏன்னா நிறைய பேர் சாப்பிட சாப்பிட தான் எனக்கு வந்து சக்ஸஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்கோர்ஸ் வந்து எல்லாருக்குமே போடுற காசு வரணும்னு பார்ப்பாங்க. இவர் எனக்கு தெரிஞ்சு வந்து ப்ளீடிங்காக இருந்தாலும் இவர் ஃபேஸில் காட்டிக்க மாட்டார். நான் எனக்கு தெரியும் அவர் இதில் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறாருன்ட்டு, பட் ஸ்டில் ஹி வாண்ட் டு கிவ் சம் சப்போர்ட் டு த லோ ப்ரொஃபைல் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் தான் பார்த்துட்ருக்குறாரு. ஸோ அவருக்கு அவரை வந்து பெருசாக அவர் இது பண்ணிக்கலாம் அவர், பட் அதில் அதனால் வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகுது. அதுதான் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நல்லதை வந்து கஷ்டப்பட்டாது மக்களுக்கு கொண்டு தான் போகணும். நம்ம இதுக்காக நம்ம ஓஞ்சிடக்கூடாது, சோர்வடையக்கூடாது. அதில் வந்து எங்கள் பையனாகட்டும், எங்கள் மருமகளாகட்டும், எங்கள் சாராகட்டும், எல்லாருமே ஃபுல் சப்போர்ட்டு எங்கள் வீட்டில். எந்த அரிசியோ எந்த இதுவோ சிறுதானியமோ எப்படி ப்ராசஸ் பண்ணுன்ற அந்த நார்மல் இட்லி தோசை ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் நான் ஆரம்பிப்பேன். அப்போ அது ராகி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பவுடர் போட்டு தான் ராகி வந்து சாப்பிட்ருக்காங்க, இல்லை ராகி அடைய தட்டி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் 5-6 இயர்ஸ் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுனால எங்களால் அது வந்து ஈஸியாக கொடுக்க முடியுது. அப்போ ஈஸியாக கொடுக்க முடியும் அந்த ஒரு கான்செப்ட் எங்களுக்கு தெரிஞ்சவொடனே, எங்களுக்கு ப்ராசஸ் தெரிஞ்சவொடனே நிறைய பேருக்கு இது எடுத்து போகணுன்ற ஒரு ஆசையில் நான் இது பண்ணிகிட்டு இருக்கோம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். நம்ம இது வந்து சொன்னால் மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து சாப்பிட்டு பார்க்கட்டும், சாப்பிட்டு பார்த்து பழைய நடையணும், பல நடையணும், திருப்பி திருப்பி வருவாங்க சாப்பிட்டவங்க. இப்போ வச்சிருக்கிற உணவகம் ரெஸ்டாரண்ட் வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜபுரம் முடிச்சூர் பக்கத்தில் பிடிசி கோட்டஸ் பஸ் ஸ்டாப்னு மணிமங்கலம் ரோட்டில் ஷாப் வந்து முதல் ஷாப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 7 to 10:30, 11, அப்புறம் ஈவினிங் அகெயின் 7 to 10:30, இதுதான் எங்களோட டைமிங். அனதர் இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்து இதில் ஓப்பன் பண்ணுறோம், எக்ஸ்பிரஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா, ஓஎம்ஆர் அவங்களோட குரூப் வந்து பள்ளிக்கரணையில் ஆப்போசிட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸில் வருது, அங்கே ஒரு ஷாப் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். அடுத்த மாதம் அது ஓப்பன் ஆகிடும் எங்களது அடுத்த ஷாப். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டல் போய் நம்புகிறாங்க, மெடிசனை நம்புகிறாங்க, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பாரம்பரிய அரிசியை வந்து யாருமே நம்ப மாட்டுறாங்க. அதை வந்து நான் வந்து தோசையாக இட்லியாக கொடுக்கும்போது நிறைய ஒரு சில லேடிஸ் வந்து சொல்லியிருக்காங்க, சாப்பிடும்போது எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. அது மாதிரி சிலர் வந்து தோசையை சாப்பிட்டு எனக்கு சுகர் வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப நம்ம ஒரு ஏதோ பிரேக் பண்ணுறோன்ற ஒரு சந்தோஷம். அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகணுன்றது இன்னும் நான் சிட்டி உள்ள அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம், நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்குது. நிறைய 100 ரைஸ் 200 ரைஸின்னு கூகுளில் சர்ச் பண்ண பார்க்குற ரைஸ் எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற கிடைக்காத ரைஸ்லாம் நம்ம கடையில் கிடைக்கணும், எடுத்து வந்துடணுன்ற ஒரு ஆசை. அதை நான் எடுத்து வந்துடுவேன் எப்படியாச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும். இதை தான் வயசான காலத்தில் நான் 70 வயசு, ஒய்ஃப் 66 வயசு, இந்த வயசில் நாங்கள் பாடுபட்டுருக்கணும், பாடுபட்டு கொண்டு இருக்கணும் என்றால் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வர ஜெனரேஷனுக்கு நாங்கள் வந்து இந்த திருதானியத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நல்லா ருசித்து சாப்பிட்ணும். எல்லாரும் வந்து மனசு திருப்தியாக போகணும். எங்கள் கடைக்கு வந்துட்டு வந்து ஐயோ அந்த கடையில் சாப்பிட்டோமே நம்ம வயிறு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. யாருமே அந்த மாதிரி இது வரைக்கும் சொல்லலை, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லாமல் நாங்கள் நடத்திட்டு வருவோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த மாதிரி நிறைய பிரான்ச் வரணும், அவர் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு உணவு கொடுக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி சில பேருக்கு தான் இருக்குது, அதில் அவருக்கு இருக்குது. ஸோ நல்லா இருக்கணும். அவர் ஹெல்த் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் சிறுதானியத்தில். அதில் வந்து ஹெல்த் மிக்ஸில் வந்து எல்லாமே முளைக்கட்டி தானியங்களெல்லாம் முளைக்கட்டி வறுத்து அரைச்சி பண்ணுறேன். அரிசியெல்லாம் நல்லா கழுவிட்டு வறுத்து என்னுடைய மேற்பார்வையில் நாங்கள் பண்ணிட்டு வரோம். இது வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி கொடுக்கலாம், பாலில் போட்டு கொடுக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஏலக்காய் போடல, ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்க மோரில் சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் ஏலக்காய் எதுவும் சேர்க்காமல் அப்படியே கொடுத்துட்ருக்கேன் நான். மோர் ஓவர் இந்த ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சு அந்த ஒரு இது கிடையாது யாருக்குமே. நான் ஜஸ்ட்டு ஓவர் த ஃபோனில் நான் சப்போஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருந்தால் கூட ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் இவங்க நேராக வீட்டில் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இவங்க இல்லாத பட்சத்தில் ஓனரே டேரக்டாக எடுத்து வந்து கொடுத்துருவார். அது நிறைய இடத்துல பார்க்க முடியாது. எங்கள் குக்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவங்கெல்லாம்.
ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எங்கள் ரைட் ஹேண்ட், அவங்களெல்லாம் ரைட் ஹேண்ட் அவங்க, அவங்க இல்லைன்னா எங்களால் இவ்வளோ தூரம் ஜெயிக்க முடியாது. சீஃப் குக் இவர், மாஸ்டர் இவர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, அருமையாக எல்லா டிஷ்ஷும் சமைக்கக்கூடியவர். இவர் பிரபான் இன்னொரு மாஸ்டர், இவருடைய சிஷ்யர். இவர் 15 வருஷமாக இவரும் இருக்கார் இவரோட, இவரும் அருமையாக எல்லாம் பண்ணுவார். ஈஸ் ஏ புல் ஒர்க்கர், 100 பேர் வந்தாலும் அப்படி கடாச்சிருவான் தூக்கி, அந்த மாதிரி டைப்புவேன். ஆறுமுகம் ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம், இப்போ 2 நாள் ஆகுது. இவனும் சுறுசுறுப்பாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அதெல்லாம் எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சி தான் இது வந்து. தனிப்பட்ட முறையில் நம்மளால் செய்ய முடியாது. இப்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா மாதம் நான் வந்து என் இதை பாக்கெட்லேருந்து தான் போட்டுக்கிட்டுருக்கேன். செலவு நிறைய ஆகுது. பட் ஆனால் எனக்கு ஒரு ஆசை, இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இது சக்ஸஸ் ஆகும், மக்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நாங்களும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி என்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.